வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 30 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை உண்டென்று அறிவித்திருந்த நிலையில நேற்றைக்கு பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. காற்று பகுதிக்கும் நேற்றைக்கு மழை. திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் மற்றும் உப்பார் அணைக்கட்டு பகுதியில் கூட 4 சென்டிமீட்டர் மழை, 3 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் நெருங்கி இருக்கிறது. அதே போல் ஈரோடு மாவட்டத்திலும் சரி, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி, காற்று பகுதி, கணவாய் பகுதிகள், அதே போல் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தேனி மாவட்டத்திலையும் மழை பொழிவு நேற்றைக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்தது. அதே போல் உசிலம்பட்டி உட்பட நேற்று முன்தினம் உசிலம்பட்டியும் அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு. திண்டுக்கல் மாவட்டமும் காற்றுப்பகுதி தான். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அர்ஜுன் நர்சரி கார்டன் பகுதி மற்றும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்டியார் சத்திரமே கடந்த சில ஆண்டுகளாகவே சரியாக மழை பெய்யாத ரெட்டியார் சத்திரத்தில் கூட 3 நாள் மழை பெஞ்சிருக்கு இந்த ஆகஸ்ட்டில் கூட. ஆகவே நேற்றைக்கும் நேற்று முடிந்தனும் கூட மழை பொழிவு, நேற்றும் நல்ல மழை பொழிவு. இப்படி காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு என்று எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழை உண்டு. இதில் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழை உண்டு. நாளை மேலும் கூடுதல் மழை பொழிவு உண்டு. தென் மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பே அறிவித்திருந்தோம். ஆகவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை அதாவது காற்றுப்பகுதி, புதுக்கோட்டை முதல் காற்றுப்பகுதி தான், கந்தர்போட்டையிலேருந்து அது தாராபுரத்தை தாண்டி நெகமம் வரைக்கும் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் காற்றுப்பகுதி தான். அந்த பகுதிக்கும் மழைப்பொழிவு உண்டுன்றோம். அதே போல் நேற்றைக்கு மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் நேற்றை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் கொடுக்கும். நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும், நேரத்தில் அதிகரிக்கும். எல்லாமே மாலை இரவு தான், எல்லாமே மாலை இரவு தான். பரப்பில் நேரத்தில் அதிகரித்து அதே போல் பெய்யக்கூடிய அளவும் மழைப்பொழிவோட அளவும் அதிகரித்திருக்கும். 1ஆம் தேதி நீலகிரி, நாளைக்கே நீலகிரி மாவட்டத்துக்கு 31ஆம் தேதி 1ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வெப்பசலன இடிமழை பொழிவு, காற்று சுழற்சி, கீழுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாகவும் மழை பொழிவு வெப்பசலனம் காரணமாக இணைந்த மழை பொழிவாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் நாளைக்கு நாளை மறுநாள் கனமழை பொழிவே இருக்கிறது. மதிய நேரத்தில் அங்கே நீலகிரி மட்டும் மதிய மாலையில் பொழியும். உள் மாவட்ட காற்றுப்பகுதிக்கெல்லாம் மாலையில் கிழக்கே வரும்போது இரவாயிடும். மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கடலோரம் கொடுக்கும் வகையில் மேற்கே உருவாகும் மழை பொழிவு. ஆக வரக்கூடிய இந்த சுற்றின் மழை, இந்த காற்று சுழற்சி அதாவது இந்த கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக 2ஆம் தேதி வரைக்கும், அடுத்ததாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மற்றும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய இருக்கிற நிலையில் அதன் காரணமாக வரக்கூடிய முதல் வாரத்தில் அதாவது 3ஆம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை சாரலாக தொடங்கும். கேரளா கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை பொழிவு இருக்கும். 2ஆம் வாரத்தின் பின்பகுதி, 2ஆம் வார பின்பகுதினா 10ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவானது அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒரிசாவில் உருவாகும். அடுத்தபடியாக செப்டம்பர் 3ஆம் 4ஆம் வாரத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு ஆந்திர பிரதேசத்திலே உருவாகும். அக்டோபர் 1 அடுத்தடுத்து ஆந்திர பிரதேசம் மத்திய பகுதி வடக்கு பகுதியாக உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். தமிழ்நாட்டில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியையும் கடலோர பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு வெப்பசலன காற்று சுழற்சி மழை பொழிவையும் வெப்பசலன காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாகவும் வெப்பசலன தென்மேற்கு பருவமழை இணைந்தும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவு இருக்கிறது. அக்டோபர் அதாவது தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நேற்றை விட இன்று பரப்பில் கூடி மழை பொழிவு இருக்கும். இன்றை விட நாளை பரப்பில் கூடி மழை பொழிவு இருக்கும். 1ஆம் தேதி மிகச்சிறப்பான மழை பொழிவு இருக்கும். காற்று பகுதிக்கு குறைவாக இருக்கும்னு நீங்கள் அதாவது அதிகமாக எதிர்பார்த்து விடக்கூடாது. காற்று பகுதிக்கு நேற்றைக்கு அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கூட
நாலு சென்டிமீட்டர் உப்பார் அணைக்கட்டு பகுதியில் பெய்தது. கடந்த சுற்றுல தாராபுரத்தில் அதிக மழை பொழிந்தது. ஆனால் நிறைய இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது. எதுக்கு நான் வந்து போயினா, இப்படித்தான் காற்றுப்பகுதியில் அமையும். காற்றுப்பகுதியில் மழை குடிப்பு குவிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக அமைந்துடும், ஒரு இடத்துல ஒதுக்கிறோம். அதிகமாக எதிர்பார்த்திருந்தால், அதிகமாக பெய்த இடத்துல மகிழ்ச்சி அடைந்தால் கூட பிரச்சனை கிடையாது. குறைவாக பெய்து விட்டால், எதிர்பார்ப்பு அதிகமாக வைத்து விட்டால் அது மனவேதனையை தரும் என்பதனால் எதிர்பார்ப்பை குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக பெய்யும் பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆகவே நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒதுக்கவும் செய்யும், ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இன்று பெய்யாவிட்டால் நாளை பெய்யும் என்பதை, ஒன்றாம் தேதிக்குள் பெய்யும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது என்பதையும், செப்டம்பர் மாதம் 2வது வாரம் 10ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தீவிரமடையும், அதற்கு முன் சாரல் மழை பொழிவெல்லாம் இருக்கிறது, அதற்கு பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது எனவோ, அதுவும் 2வது வாரத்தை விட 3வது வாரம் சிறப்பாக இருக்கிறது எனவோ, 3வது 4வது வாரத்திலையும் அக்டோபர் 1வது 3வது வாரம் அதை விட சிறப்பாக இருக்கிறது என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இணைந்திருங்கள் வானிலறி கூட. கூர்ந்தறிந்து வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்து அறிந்து விளங்கி விலகுமாறும், அதற்கேற்ற திட்டமிடுதலையும் அப்டேட் செய்யும் மாறுதல்களையும் துல்லியங்களையும் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.